Hi guys, welcome back to my channel Rasithurusi. இன்னைக்கு நம்ம தாபா ஸ்டைல் மட்டர் பன்னீர் மசாலா ஈஸியா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. பன்னீரை ஷாலோ ஃப்ரை பண்றதுக்கு panல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பொடியா கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து ஃபைனாக சாப் பண்ண ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் பீசஸை சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் உப்பும் சேர்த்துக்கலாம். பன்னீர் ஒரு சைட் ஃப்ரை ஆனதும் திருப்பி இன்னொரு சைடையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். அடுத்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஃப்ரை ஆனதும் பொடியாக சாப் பண்ணியிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தோட கலந்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நாலு தக்காளியை அரைச்சி பியூரி பண்ணியிருக்கேன், அதை மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தக்காளியோட ராஸ்மெல் போனதும் உரிச்ச பச்சை பட்டாணியை மசாலாவோட சேர்த்து கலந்துக்கலாம். பட்டாணி வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கவர் பண்ணி குக் பண்ணலாம். தண்ணி எல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகி பட்டாணி நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் பீசஸை பட்டாணி மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. கடைசியாக ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கசூரி மேத்தி, 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம மட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். பன்னீர் அண்ட் பட்டாணி காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டர் பன்னீர் ரோட்டி, நான், புலாவ், ஜீராபாத் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ரசித்து ருசி பசித்து புசி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஃபாலோ அஸ் ஆன் யூடியூப், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்.